हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इदुवरैक्कुम नम्म चैनलला सब्सक्राइब பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க அதோட ஆல் அப்படிங் கொடுங்க அப்பதான் இதுக்கு அப்புறம் நான் போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஓகே फ्रेंड्स இன்னைக்கு வீடியோல புளியோதரை எப்படி செய்யறதுன்னு சொல்லப் போறேன் கோவில்ல எல்லாம் புளியோதரை கொடுப்பாங்க செம டேஸ்டா இருக்கும் பட் நமக்கு பத்தவே பத்தாது அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்ல செய்ய போறோம் இதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து ஒரு 1/2 முள்ளி ஊற வச்சிருங்க இது தேவையான மசாலா ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெயில ஊத்தாம ட்ரையா வறுக்க போறோம் வரமல்லி 3 ஸ்பூன் தீய விடாம நல்லா லைட்டா வறுத்துக்கோங்க வெந்தயம் 1/2 ஸ்பூன் तनिया वरते पर्वा सेतु वरता पर्वा आना तीयकूड़ा मिग सीरक रे सून अंज वर मिग कार्तिकोटा वरती विटरल कड़सिया नाम एल सेपो मलियों एल सेकाल कड़ग सेकल्ला बदला प्रेग्नेंट लेडी वो एल सापकूडा सो अंदमर नहीं कड़ग सेको कड़ग सेकर ओर स्पून मट सेको ना एल वो मूणु स्पून सेत आर वाला इो ना और ग्लास एण्त 100 ग्राम नल पुलियोद नल बेस्ट रोम टेस्टा वो वेर कड़ले पोटे फर्स्ट पोन्निरमा वरते एडुत्तुक्कलाम इला पाड़ी एन्नेयों इंद वेर कड़ले एड़ते नम्म तनिया वच्चिडुवोम इदु कड़सिया नम्म सारत्तु कूड सेर्त्तुक्कलाम पारुंगा पोन्निरम मारी आयिडुच्चु इप्पो तनिया एड़ुत्तु वच्चिक्कलाम पाड़ी एन्ने इदिल इरुक्कट्टुम इप्पो इदिल नम्ब तल कड़ और स्पून कड़ग ना पुरी वरटो चक एपी नुरे वर् पाती चक बेस्ट नहीं यूज पाको कलपरप और स्पून वर मिग ना तुम नालू सेतें कार कमिया वेणूना कमिया सेतको करवेपिल और अरे स्पून मंज तूल उप रे स्पून उप कुछ अधिकमे सेक वो सापाटल नम्बर पेसो वो उप ना सेको पत्ला तुरकूट सेतुक ना कलरी विटिटे पुल वो ना करेच वड़ी वचर अेतकल कट तट 400 ग्राम तं वो ती अधिक पर्व नम कटी आगे वेपर ना को नाम वरते ईटते ना मिक्स अरेचल रोम नईसा अरेकाम कुछ कुरेको इतमी अपड़बूद कुछ नल्कर इत मोटमें अवश्य वा कुछ कमिया नम्बर सेतुक इतना कटी आगे अल्वक को बाहर ना कटी आना मसाल सेकपो आफ पड़ा स्टव इतना कोूड़ा ऐसे वंदेल पटर कसपे ना मूणु स्पून सेतर
அவ்வளவுதான், இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சாப்பாட்டை நல்லா ஃபர்ஸ்ட் ஆற வச்சிடலாம். ஃபேன் கீழே வைக்காதீங்க, சாதாரணமாக ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. சூடாக கிளறினா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது கட்டியெல்லாம் இல்லாமல் உதிரியாக இருக்காம பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் போட்டு வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தீங்களே, அதில் வந்து எண்ணெயோடு சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லாயிருக்கும். எண்ணெய் நிறைய சேர்த்துட்டோம்னா ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது சாப்பாடு. நம்ம ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எல்லாம் குழம்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கிளறி விட்டாச்சு, பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான புளியோதரை கோவிலில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டோட நம்ம இன்னைக்கு வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது எனக்கு ஒரு மாமி சொல்லி கொடுத்தது, அதுலேருந்து நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணி செய்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இருக்குன்னு